உலகத்தில் அதிகமாயிட்டு இருக்கிற குளோபல் வார்மிங்கோட பாதிப்புகள்னால நம்ம கண்ணு முன்னாடியே உலகத்திலேயே அழிய போற முதல் நாடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. மனிதன் தன்னோட தேவைக்காக எதை பத்தியுமே யோசிக்காம போட்ட ஆட்டத்தால இன்னைக்கு அது குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்து நிக்குது. ஆக்சுவலா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இயற்கை. உலகத்துல ஒவ்வொரு பீரியட்ல கண்டிப்பா குளோபல் வார்மிங்கிறது நடந்தே தான் தீரும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அதோட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை அமுக்கி விட்டுட்டான். அதனால ரொம்ப வேகமாகவே இந்த குளோபல் வார்மிங்கிறது உலகத்தில் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. 2020 ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கைப்படி உலகம் முழுக்க சராசரியாக 1.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உலகத்தோட வெப்பங்கிறது அதிகமாக இருக்கு. இதோட விளைவாக என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 100-120 வருஷத்தில் உலகத்தோட கடல் மட்டம்ங்கிறது 6-9 இன்ச் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. வெறும் 9 இன்ச் தானே, இதனால் என்னையா பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த 9 இன்ச்சுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு நாடு தான் கிரிபஸ். என்னடா கிரிபஸ்ன்னு சொல்லிட்டு கல்லுப்பட்டி மாதிரி கிரிபட்டி அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த கடைசியில் வர டிஐ இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஐயை அவங்க ஊர் லாங்குவேஜ் படி நம்ம எஸ்ன்னு தான் படிக்கணும். அதுக்கு எஸ்னே போட்டிருக்கலாமே, ஏன் டிஐன்னு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூவன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, இந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா இதுதான். இது கிரிட்டி மட்டும் படிக்கக்கூடாது, டிஐ என்னன்னு படிக்கணும், எஸ். அப்படி பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கறதுதான் இந்த நாட்டோடைய இன்னொரு பேர். கிறிஸ்மஸ் தீவுகள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் ஐலாண்டுன்னு இன்னொரு ஃபேமஸான ஐலாண்டு ஒன்று இருக்கு, ஆனால் அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வேற அது வேற. சுற்றி தண்ணி இருந்து நடுவில் நூல் பிடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு நிலப்பரப்பு இருந்ததுன்னா அதை அட்டால்னு சொல்லுவாங்க, பவளத்தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பசிபிக் பெருங்கடலில் ஹவாயோட சவுத் வெஸ்டில் 33 அட்டால்கள் சேர்ந்த ஒரு நாடாக இருக்கிறது தான் கிரிபஸ். ரொம்ப அழகான நாடு, கடலில் சொர்க்கபுரி மாதிரியான தீவுகள் நிறைந்த தேசம் அது. சுற்றுலா தான் அவங்களுக்கு பிரதான வருவாய் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதை தாண்டி அந்த மக்களுடைய பிரதான தொழிலுங்கிறது தேங்காய் சார்ந்தும் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுலேயும் தான் இருக்கு. ஆனால் இப்போது சமீப காலமாக அதை விட முக்கியமான வேலையில் அந்த மக்கள் இருக்காங்க. என்னென்னா கையில் கிடைக்கிற கல், கடலில் கிடைக்கக்கூடிய பாசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டை சுற்றி மதில் சுவரை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடல் அவங்களுக்கு அவ்வளோ கிட்டக்க வந்துருச்சு. அப்படி அவங்க கட்டி எழுப்பக்கூடிய சுவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க சுவரை எழுப்புறதும் கடல் வந்து அரிக்கிறதும் மறுபடியும் அவங்க சுவர் எழுப்புறதும் தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து அந்த நாட்டோட உச்சபட்ச உயரம் எவ்வளோ தெரியுமா? 2.5 மீட்டர் தான். இந்த நாட்டு மக்களுக்கு மலை அப்படின்னா என்னன்னே தெரியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த நாடு பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழே காலனி ஆதிக்க நாடாக இருந்துச்சு. 1979 தான் இதுக்கு சுதந்திரம் கிடச்சிது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இது இருந்தப்போ ஜூனியர் ஹிராம்பிங்கம் அப்படிங்கிற ஒரு மிஷினரி பைபிளை உள்ளூர் மொழிக்கு மொழிபெயர்க்கிறதுக்காக முயற்சி செஞ்சார். அவருக்கு மலை அப்படிங்கிறத எப்படி மொழிபெயர்க்கணுன்னே தெரியல. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜில் மலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லையா. இப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்காரு. இப்படி கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ கம்மியான உயரத்தில் இருக்கிறதுனால தான் குளோபல் வார்மிங்னால முதல்ல பாதிக்கப்பட போகிறது இந்த கிரிபஸ் நாடு தான். அப்படி என்னென்னா முதல் பாதிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதிகமாகிட்டே இருக்கிற குளோபல் வார்மிங்னால உயர்ந்துக்கிட்டே இருக்கிற இந்த கடல் மட்டத்துடைய விளைவுகள்னால உலகத்திலேயே முதல் முதல்ல மூழ்க போகிற நாடு எதுனா அது இந்த கிரிபஸ் நாடு தான். அதுவும் இது ஏதோ 1000 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற ஒரு விஷயம் இல்லைங்க, அடுத்த 30 வருஷத்தில் அது நடக்க போகுது. 2050 இந்த நாட்டோட முக்கால்வாசி தீவுகள் மொத்தமாக மூழ்கி போய் இந்த நாடு வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2100 இப்படி ஒரு நாடு இருந்ததா சுவடே தெரியாத அளவுக்கு கடலுக்குள்ளே மொத்தமாக மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வேகமாக நடக்குதுன்னா 1989 ஐக்கிய நாடுகள் சபை இந்த குளோபல் வார்மிங்னால கிரிபஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த நாட்டோட 2 தீவுகள், அதாவது மக்கள் இல்லாத 2 தீவுகள் மொத்தமாகவே மூழ்கி போச்சு. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு வேகமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்தாங்களோ அந்த வீடு இன்னைக்கு கடற்கரையாக மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கி மக்கள் போய் வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக வந்து கடல் உள் வாங்கிட்டே இருக்குது. இந்த கடல் அரிப்பை நிறுத்துறதுக்காக மக்கள் மட்டும் அவங்க வீட்டை சுற்றி சுவர் எழுப்பலைங்க, அரசே சுவர் எழுப்பு இருக்குது. இந்த தீவுகளை கனெக்ட் பண்ணுறதுக்காக சுற்றியும் ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது. அந்த ரோடுடைய ஓரமாக ஒரு பெரிய மதில் சுவரை பெரும் பொருட்செலவில் கரிபஸ் அரசு கட்டி எழுப்புனாங்க. ஆனால் அந்த சுவரும் இன்றைக்கி பாதியாக தான் இருக்குது, ஏன்னா மீதி சுவரை கடல் முழுங்கிருச்சு. இப்படி ஒரு பிரச்சனையில் இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக அந்த நாடு அழிய போகுது அப்படிங்கிறது பலருக்கு பல காலம் தெரியாமல் இருந்துச்சு. அந்த சூழலில் அந்த நாட்டோடைய அதிபராக பதவியேற்ற அனோ டாங் உலக பயணம் பண்ணார்.
சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு இல்லைங்க, இந்த நாட்டுடைய பிரச்சனையை உலக மேடைகளில் எடுத்து சொல்கிறதுக்காக போனார். வளர்ந்த நாடுகளான நீங்கள் பண்ணுற இந்த குளோபல் வார்மிங்னால சின்ன நாடான எங்களை மாதிரியான தீவு நாடுகள் பாதிக்கப்படுது, நாங்கள் சீக்கிரமாக மூழ்கி போகிறதுக்கான காரணமாக நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால் இந்த குளோபல் வார்மிங் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுங்கள், இந்த குளோபல் வார்மிங்கை குறைங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை வரைக்குமே போய் கூட பேசினார். அப்படி அவர் தொண்ட தண்ணி வத்த கத்த போய் தான் கடல் தண்ணி அதிகமாகிட்டு இருக்கிற பிரச்சனையை உலகத்துக்கு டிங்குன்னு பில்லடிக்க ஆரம்பிச்சது. இவ்வளோத்தையும் கேட்ட உலக நாடுகள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அவங்க பண்ணுற வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேலைக்காகாது, நம்ம மக்களை நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதிபர் என்ன பண்ணார்னா, கண்ணியமான குடிப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அதாவது மைக்ரேஷன் வித் டிக்னிட்டி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஃபிஜில் பல நிலங்களை வாங்கி அங்கே விவசாயம் செய்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினார் அதிபர் டாங். இது மூலமாக நாளைக்கு ஒரு பிரச்சனை, அதாவது மொத்தமாகவே தீவு மூழ்கிற அளவுக்கு போச்சுன்னா மக்களை அங்கே குடிபெயர வச்சு அவங்களுக்கான மறுவாழ்வை அங்கே ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கிரிபஸ் இளைஞர்களுக்கு தொழில் முறையான பயிற்சிகளை கொடுத்து அவங்கள ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரியான நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தந்தார். அது மூலமாக கிரிபஸ் தீவு மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டியும் உலகம் இருக்குது, அங்கே போயும் நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கிரிபஸ் மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் இறங்கினார். ஆனாலுமே கிரிபஸ் மக்கள் இப்படி மற்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போகிறதுக்கு பெரிய அளவில் முன்வரலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உலக வங்கியும் ஐக்கிய நாடுகள் சபையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளான ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் இப்படி மூழ்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி தீவுகள், அதாவது டுவாலோ நவுரு இந்த கிரிபஸ் இந்த மாதிரியான தீவுகளில் இருந்து வரக்கூடிய மக்களை தங்களுடைய நாடுகளில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் குடிபெயர்ந்து வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு நிர்பந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு அந்த நாடுகள் எதுவும் இதுவரைக்குமே பதில் சொல்லலை. ஆனால் நியூசிலாந்து மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை 75 பேரை நாங்கள் கிரிபஸ்லேருந்து எங்கள் நாட்டுக்கு குடிபெயர்றதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 75 பேரும் வருஷம் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இந்த 75 பேர் போகக்கூடிய வாய்ப்பில் கிரிபஸ்லேருந்து 5-10 பேர் மட்டும்தான் நியூசிலாந்துக்குள்ளே போய் குடிபெயர்றாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கிரிபஸை விட்டு மக்கள் வெளியேற விரும்பலைன்னு. கிரிபஸுடைய இந்த பிரச்சனையினால் ஒரு புது வகையான அகதிகளே உலகத்தில் உருவாகியிருக்காங்க. அவங்களுடைய பேர் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ். கிரிபஸ் மட்டும் இப்படி மூழ்கிட்டு இருக்க நாடு இல்லைங்க, பல குட்டி குட்டி தீவுகள் இப்படி மூழ்கிட்டு இருக்கு. ஹவாய் மூழ்கிட்டு இருக்கு, டுவாலோ மூழ்கிட்டு இருக்கு. இப்படி மூழ்கிட்டு இருக்கிற நாடுகள்லேருந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் மற்ற நாடுகளுக்கு அகதிகளாக குடிபெயர போகிறவங்களுக்கு பேர் கிளைமேட் ரெஃப்யூஜி. கிளைமேட் ரெஃப்யூஜிங்கிற வார்த்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இப்படி ரெஃப்யூஜியாக வர்றவங்களுக்கு மற்ற அகதிகள், அதாவது இந்த போர் அகதிகளாக வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகளும் வசதிகளும் செய்து தரப்படுதோ அதே மாதிரியான சலுகைகளும் வசதிகளும் இந்த கிளைமேட் ரெஃப்யூஜிகளுக்கும் தந்தாகணும். ஏன்னா எல்லா வகையிலுமே நிர்கதியாகி அவங்களும் உதவி கேட்டு தான் வர்றாங்க, அவங்களுக்கான உதவிகள் கிடைச்சாகணும் அப்படிங்கிற கோரிக்கை உலகம் முழுக்க இன்றைக்கி ரொம்ப பெருசாக எடுத்து வைக்கப்படுது. இப்படி மற்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போகிறது மூலமாக பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிற அதிபர் டாங்கோடைய இந்த கொள்கை முடிவை அதுக்கப்புறமா அதிபராக பதவியேற்றுக்கிட்ட டானேட்டி மாமோ மொத்தமாக அழிச்சிட்டார். என்ன சொன்னார்னா, மற்ற நாடுகளுக்கு இப்படி குடிபெயர்ந்து போக மாட்டோம், அது சரியான சொல்யூஷனாக அமையாது, நாங்கள் இதே தீவில் எங்கள் நாடுகளில் தான் இருப்போம் அப்படின்னு அறிவித்தார். கிரிபஸை அவர் மூழ்கிட்டு இருக்கிற நாடாக அவர் முன்னிலைப்படுத்துறதை அவர் விரும்பவே இல்லை, அதை மொத்தமாக எதிர்த்தார். அதுக்காக என்ன பண்ணார்னா, கிரிபஸ் மூழ்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு பதிவு செஞ்ச பத்திரிகையாளர்களையும் பத்திரிகையும் அடித்து விரட்டினார். ஏன் இப்படிலாம் செஞ்சார் அப்படின்னா, கிரிபஸ் மூழ்கிட்டு இருக்கிற நாடுன்னு பிரதிபலிக்கிறது மூலமாக அந்த நாட்டுக்கு முக்கிய வருவாயாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறைங்கிறது பாதிக்கப்படுது, வருமானம் குறையுது, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனால் கிரிபஸ் ஒரு மூழ்கிற நாடு அப்படிங்கிற இமேஜ் வேணாம், அது ஒரு சுற்றுலா நாடு அப்படிங்கிற இமேஜை தான் நான் உருவாக்கணும்னு முயற்சிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். சுற்றுலா நாடுன்னு சொல்கிறது இருக்கட்டும், சுற்றி மூழ்கிட்டு இருக்கேன், அதை எப்படியா சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அதற்கான கட்டுமானங்களை நாங்கள் செய்வோம், எங்கள் நாட்டுடைய உயரத்தை நாங்கள் உயர்த்துவோம், எப்படி துபாயில் வந்து செயற்கையான முறையில் தீவுகளை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி எங்கள் நாட்டுடைய உயரத்தையும் கடல் மட்டத்தை விட அதிகமாக நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு அறிவித்தார். அதற்கான திட்ட வரைவையும் போன வருஷத்தில் அவர் அறிவிச்சிருந்தார். ஆனால் இது ஏகப்பட்ட செலவு பிடிக்கிற ஒரு வேலை, அதுக்கான பொருளாதாரங்கிறது கிரிபஸ் கிட்ட இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அது முழுக்க முழுக்க மற்ற நாடுகளோட உதவியை நம்பியே இருக்கு. ஆனால் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு உதவிங்கிறது கிரிபஸ்க்கு வரல. அதனால் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீனாவோட சேர்ந்து இந்த மாதிரி தீவை உயர்த்துறதுக்கான வேலைகளை நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதிபர் மோமோ. அதை உறுதி செய்கிற மாதிரி சீனாவும் சமீபத்தில் கிரிபஸுக்கு ஒரு பெரிய ரோடு போட்டு கொடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், கடலில் மொத்தமாக மூழ்கிறதுக்குள்ள இந்த கட்டுமானங்களை செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், வளர்ந்த நாடுகளுடைய பேராசையினால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்த மாதிரியான தீவுகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கிரிபஸை எடுத்துப்போமே, கிரிபஸ் ஆங்கிலேய ஆட்சியில் காலனி ஆதிக்க நாடாக இருந்தப்போ பயங்கரமாக சுரண்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களுக்கான சோதனை இடமாக கிரிபஸ் இருந்ததாக சொல்லுவாங்க, அவ்வளவு ஏன்.
மற்ற நாடுகள் கிரிபஸில் இராணுவ தளவாடங்களை அமைக்கணும்னா அதுக்கு அமெரிக்கா கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா கிரிபஸ் கிட்ட போட்டிருக்கு. இராணுவ தளவாடங்களை அமைக்கிறதுக்கான இடத்த வாடகை விட்டாவது அந்த நாட்டுக்கு பெரிய வருமானம் வரும். அதுக்கும் வழிவகை செய்யலை அமெரிக்கா. இப்படி வளர்ந்த நாடுகள் அந்த நாடை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த நாடு மூழ்கிட்டு இருக்கு, அந்த நாட்டு மக்கள் பாதிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு உதவி தேவை அப்படின்னு கேட்டப்போ இப்படி வளர்ந்த நாடுகள் எதுவுமே அந்த நாட்டுக்கு உதவிக்கரம் நீட்டவே இல்லை. கிரிபஸில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000+ மக்கள் தொகை இருக்காங்க. அதுவே 2050 1,50,000 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளவு பேரையும் எப்படி பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கிரிபஸ் அரசாங்கம் முயற்சி செஞ்சிட்ருக்கிற அந்த கட்டுமானங்கள் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியுமா, இல்லை மற்ற நாடுகள் உதவிக்கரம் நீட்டுமா, இல்லை மற்ற நாடுகளுக்கு கிளைமேட் ரெஃப்யூஜிகளாக போகிறதுக்கான வாய்ப்புகளாவது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஜியோகிராஃபிக்கலாக கிருபஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த வச்சு பார்த்தோன்னா அது ரொம்ப அட்வான்ஸ் டைம் ஜோனில் இருக்குது. அதாவது உலகத்தோட டைம் ஜோன் எடுத்தோன்னா சூரிய உதயத்தை உலகத்திலேயே முதன் முதல்ல பார்க்குற நாடு எதுனா அது கிருபஸ் தான். அதே மாதிரி நம்மளோட சமகாலத்தில் உலகத்திலேயே கடலுக்குள்ளே அஸ்தமிக்க போகிற முதல் நாடு எதுனா அதுவும் கிருபஸ் தான். ஓகே பிக் பாஸ், சமகாலத்தில் கிரிபஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி சமகாலத்தில் ஆரம்பித்து 1 நிறைவு செய்ய போகிற பிக் பேங் போகனை பற்றி பேசலன்னா எப்படி, அடுத்த வீடியோவில் பேசிடுவோம்னா நானும் ஜானுமே லைவில் வரோம், நேரில் பேசுவோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இப்போவே கொஞ்சம் எழுதி வச்சுருங்க. திட்டணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வாங்க, லைவில் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நீங்கள் திட்டலாம். பாராட்டணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வாங்க, பேசிக்காக எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காதனாலும் அன்றைக்கி நாங்கள் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக எங்களை புகழலாம். அடுத்த வீடியோவில் நிறைய பேசுவோம். எந்த டைமில் எப்போ நாங்கள் லைவில் வரோம் அப்படிங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடுறோம், ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.